Hi dear students. போன கிளாஸ் வந்து நம்ம கிராவிடேஷன் லா நியூட்டன் கொடுத்த கிராவிடேஷன் லாவை பார்த்தோம். சரி இப்போ அடுத்தது வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதை அடுத்தது முன்னாடி என்னென்னா ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணுங்க. நானாக பண்ணுறேன் ஒரு பொருளை கீழே இந்த மேல் நோக்கி தூக்கி போகிறோம்பா, தூக்கி போகிறேன், தூக்கி போடலாம் என்ன ஆகுனா இது போயிட்டே இருக்கும். போகக்குள்ள இதனுடைய வேகம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்கும்ல, வேகம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்கும். ஒரு கடலில் போயிட்டே இருக்க பொருள் என்ன ஆகுனா நிற்கும், ஒரு இடத்த நிற்கும், நின்றுட்டு வேகம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்கும், ஒரு இடத்த நிற்கும், நின்றுட்டு திரும்ப கீழே விட ஆரம்பிக்கும். ஓகேவா, கவனிங்க. ஏன் கீழேருந்து மேலே போகுது, மேலேருந்து இறக்குள்ள என்னாங்கன்னா வேகம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே இருக்கும். ஓகேவா, இங்கே என்ன பண்ணுறேன், சாக் பீஸை வந்து இங்கேருந்து போடுறேன் அதுக்கும் கீழேருந்து போகிற வித்தியாசம் உண்டு. ஓகே, கீழே போடக்குள்ள உடையாது, மேலேருந்து போட்டால் உடையுது. ஏன் உடையுது அப்படின்னா மேலேருந்து விடக்குள்ள வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே, கீழேருந்து கீழே போடக்குள்ள வெலாசிட்டி கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா இந்த பொருள் கீழே இறங்க இதனுடைய வேகம் அதிகரிச்சுட்டே இருக்குது. ஓகேவா, ஏன் கேட்டால் நீங்கள் படான்னு சொல்கிறீங்க சார், அது மேலே வந்து ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இது நீங்கள் இன்னும் டீப்பாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சாக் பீஸ் வந்து கை எடுக்கிறேன், கை எடுக்கலாம் என்ன ஆகுதுன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இது மேலே ஆக்ட் ஆகுது. ஓகே, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஆக்ட் ஆன உடனே என்னன்னா அது கீழே நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஓகே, நகர ஆரம்பிச்சிருச்சு, கிராவிடேஷன் உடனே விட்டுறாது, திரும்ப அது மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், திரும்ப ஃபோர்ஸை கொடுத்து இழுக்கும். ஆல்ரெடி ஒரு வேகத்தில் இறங்கிட்டு இருக்கு, திரும்ப அது மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுத்தவுடனே அதனுடைய வேகம் இன்னும் அதிகரிக்கும். வேகம் அதிகரிக்குது, திரும்ப நான் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கொடுத்து திரும்ப அதனுடைய வேகம் அதிகரிச்சே இருக்கும். அப்படின்னா அது ஒவ்வொரு செகண்டும் அது மேலே ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டே இருக்குது. கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக என்னன்னா அதனுடைய வேகம் அதிகரிச்சுட்டே இருக்குது. ஓகே, வேகம் அதிகரிக்கு, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்ற வார்த்தை கேட்டவுடனே என்ன பண்ணுவேன், ஆக்சலரேஷன். ஒரு பொருளுடைய வேகம் அதிகரிக்குதுனாலே அங்கே ஆக்சலரேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அது எப்படி நம்ம ஃபிசிக்ஸில் சொன்னோம்னா ஆக்சலரேஷன், ஒரு பொருளுடைய வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அல்லது டிக்ரீஸ் ஆகுது அங்கே ஒரு ஆக்சலரேஷன் இருக்குது. பைக்கில் ஆக்சலரேட்டர்னு ஒரு பேர் கொடுத்துருந்துருமா, ஏன் அதுக்கு ஆக்சிலேட்டர்னு பேர் கொடுத்துருக்காங்கன்னா அதனுடைய பைக்கோடைய வேகத்தை அதிகரிக்கிறதுக்காக அது பயன்படுறதால அது பேர் ஆக்சிலேட்டர். ஓகே, இப்போ என்னென்னா கிராவிடேஷன் என்ன செய்யுதுன்னா எல்லா பொருளையும் ஆக்சிலரேட் பண்ணுது, அது மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கறதால கீழே விழுற பொருளை அது ஆக்சிலரேட் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பேர் தான், எர்த்தினால ஒரு பொருள் ஆக்சிலரேட் ஆகுதுன்னா அதுக்கு பேரை ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. எர்த் கிராவிட்டி என்ன செய்யுதுன்னா அந்த பொருளுடைய வேகத்தை அதிகரிக்குது, அதான் நான் சொல்கிறேன் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அது சிம்பிளாக ஸ்மால் ஜின்ற லெட்டர் டினோட் பண்ணுவாங்கப்பா. இந்த ஜியை பார்த்தோன்னு என்ன முடிவு பண்ணணும், இவ்வளோ பெரிய வார்த்தை உனக்கு முடியல வரணும், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்படின்னா என்னென்னா எல்லா பொருள் மேலேயும் கிராவிட்டி ஆக்ட் ஆகுது, அந்த கிராவிட்டியில் விழற பொருளுடைய வேகம் ஒவ்வொரு செகண்டுக்கும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேவா, சரி இதில் என்ன செய்கிறாங்கன்னா பூமியில் ஒரு பொருள் கீழே விழக்குள்ளார எர்த்து, அதாவது ஒரு பொருள் கீழே விழுது, கீழே விழக்குள்ளார அது மேலே ஒரு ஆக்சிலரேஷன் ஆக்ட் ஆகுதுல, அந்த வேல்யூ என்னன்னு சொல்லுவாங்கன்னா 9.8 meters per second square. பாருங்கள், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆக்சிலரேஷனுடைய யூனிட். ஓகேவா, இது ஆவரேஜான வேல்யூ 9.8 meters per second square அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. பூமியில் எந்த ஒரு பொருள் விழுந்தாலும் அந்த பொருள் எவ்வளோ ஆக்சிலரேஷன் விழுதுன்னா 9.8 meters per second square. இதுதான் நம்ம சொல்கிறோம் ஜி அப்படின்னு சொல்கிறோம், ஜீனுடைய வேல்யூ தான் 9.8 meters per second square அப்படின்னு சொல்லும். இதை நம்ம வந்து எங்கே பார்த்துருன்னா ஃபோர்ஸை டிஃபைன் பண்ணுறோமா, அந்த ஃபோர்ஸ் டெஃபினேஷனில் இந்த வேல்யூ கொடுத்துருப்போம், 9.8 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருப்போம். அது நீங்கள் திருப்பி பாருங்கள், 9.8 அப்படிங்கிறது என்னென்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியுடைய வேல்யூ. இதை பற்றினு கிளியராக சொல்ல விரும்புகிறேன். சரி இது என்ன 9.8, நான் என்ன அதை எதை சொல்லுது கவுனிங்க. இப்போ நான் கை எடுக்கிறேன், கை எடுக்குள்ளார அந்த டைம் என்னன்னு சொல்கிறேன் ஜீரோ, அந்த டைம் என்ன வரணும்னா 0 seconds இருக்குது. கை எடுக்கிற அந்த மொமெண்ட்டில் 0 seconds வச்சுப்போம். கை எடுத்த அந்த முதல் செகண்டில் அந்த கிராவிட்டி ஆக்ட் ஆனதால் அந்த 1 second அந்த பொருள் எவ்வளோ வேகத்தில் போகும், ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த பொருள் எவ்வளோ வேகத்தில் போகுதுன்னா 9.8 meters per second அப்படிங்கிற வேகத்தில் போகுது. பாருங்கள், இங்கே நான் வந்து வெலாசிட்டி எழுதியிருக்கேன், இங்கே எதை எதுனா வெலாசிட்டி எழுதியிருக்கேன், இங்கே எழுதிருக்கிறது ஆக்சிலரேஷன். ஓகே, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆக்சிலரேஷனை குறிக்கிற ஒரு யூனிட். ஓகேவா, சரி ஃபஸ்ட்டு செகண்ட் கை எடுத்த அந்த மொதல் செகண்டில் அந்த பொருளுடைய வேகம் என்ன வரும்னா 9.8 meters per second இருக்குது. ரெண்டாவது செகண்டில் என்ன ஆகுதுன்னா அது மேலே திரும்ப 9.8 meters per second ஒரு ஆக்சிலரேஷன் திரும்ப ஆக்ட் ஆகுது. ஆக்ட் ஆன உடனே என்ன ஆகிடுன்னா 9.8 ஆல்ரெடி இருக்கிற வேகம் ப்ளஸ் 9.8 அப்படிங்கிற ஒரு வேகம் வரும். ஓகேவா, இது ஆட் பண்ணிங்கன்னா 9.8 ஆட் பண்ணிங்கன்னா
அதாவது 19.6 meters per second அப்படிங்கிற வேகத்தில் ரெண்டாவது செகண்டில் அது போகும். ஓகேவா? சரி, கவனிங்க, இது 19.6 meters per second. அந்த மீட்டர் பர் செகண்டுக்கு என்ன அர்த்தம் சொல்ல பாருங்கள், ஒரு செகண்டில் 19.6 meters ட்ராவல் பண்ணுது. ஒரு செகண்டில் அது எவ்வளோ தூரத்தை போகுதுன்னா 19.6 meters ட்ராவல் பண்ணுது. ஓகேவா? மூணாவது செகண்டில் என்ன ஆகும், இந்த 19.6 கூட திரும்ப இன்னொரு ஆக்சிலேஷன் ஆக்ட் ஆகுது, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதால் ஆக்சிலேஷன் ஆக்ட் ஆகுது, ப்ளஸ் 9.18 வரும். மூணாவது செகண்டில் என்ன ஆகுதுன்னா 9.8. இது கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா 29.4 meters per second அப்படிங்கிற வேகத்துக்கு போகும். கவனிங்க, இன்னைக்கு புரிஞ்ச வேண்டிய விஷயம் தான், ஒவ்வொரு செகண்டும் 9.8 meters per second² ஆக்சிலரேஷன் ஆக்ட் ஆகிறதால இதனோட வேகம் ஒவ்வொரு செகண்டும் அதிகரிச்சுட்டே இருக்கும். ஓகே, எவ்வளோ டைம் அதிகமாக அது கீழே விழுதோ அவ்வளோக்கு அது என்ன பண்ணும், வேகம் அதிகரிச்சுட்டே இருக்கும். ஓகே சரி, இதில் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் சார், மாஸ் அதிகமான பொருளுக்கும் மாஸ் கம்மியாக இருக்க பொருளுக்கும் கிராவிடேஷன் கொடுக்குற எர்த்தனுடைய கிராவிடேஷன் கொடுக்குற ஆக்சிலரேஷன் இதுதான்ப்பா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் கல்லு ஏற்கனவே சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு, எவ்வளோ மாஸ் அதிகமாக இருந்தாலும் சரி, மாஸ் அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் கிராவிட்டி மாற்றி மாற்றி அது மேலே ஆக்சிலரேஷன் கொடுக்கல, எல்லா பொருள் மேலேயும் 9.8 meters per second² அப்படிங்கிற ஆக்சிலரேஷன் தான் கொடுக்குது. கொடுக்குறதால தான் எல்லா பொருளும் சேம் ரேட்டில் ஃபாலோ ஆகுது. அந்த வார்த்தைக்கு அவங்க சேம் ரேட் அப்படிங்கிறது, ஒவ்வொரு செகண்டுக்கும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு கல் எடுத்துக்கிறேன், ஒரு பெரிய கல் எடுத்துக்கிறேன், ஒரு சின்ன கல் எடுத்துக்கிறேன், ரெண்டு கல்லையும் கீழே போடுறேன். ஃபஸ்ட்டு செகண்டில் பெரிய கல் என்ன வெலாசிட்டி இருக்கும் அதே வெலாசிட்டி தான் அந்த சின்ன கல்லும் இருக்கும், ரெண்டாவது செகண்டில் பெரிய கல் என்ன வெலாசிட்டி இருக்கும் அதே வெலாசிட்டி தான் சின்ன கல் இருக்கும். ஒரே ரேட்டில் ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த வேகம் அதிகரிக்கிறது ஒரே ரேட்டில் அதிகரிச்சுட்டே இருக்கும், அது போய் கீழே விழுறதும் ஒரே டைம் ஒன்று தான் கீழே விழும். இதுதான் கல்லு சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு, ஏன்னா எர்த்தில் கொடுத்துருக்க ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8 meters per second² இருக்குது. ஓகே, எல்லா பொருள் மேலேயும் அதே ஆக்சிலரேஷன் தான் கொடுக்குது. ஓகேவா? இந்த வேல்யூ 9.8 அப்படிங்கிற வேல்யூவை ஒரு சில இடங்களில் 9.76 அப்படின்னு இருக்குது, ஒரு சில இடத்துல 9.9 இருக்குது, ஒரு சில இடங்களில் அது மாறுபடுது, லைட்டாக மாறுபடுதே தவிர, ஆனால் ஆவரேஜ் வேல்யூவை 9.8 எடுத்துக்கிட்டாங்க. ஹைட் அதிகமாகக்குள்ள அந்த அந்த ஆக்சிலரேஷனுடைய வேல்யூ மாறுது, டெப்த்துக்கு போகக்குள்ள அந்த வேல்யூ அந்த ஆக்சிலரேஷனுடைய வேல்யூ மாறுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே சரி, இதெல்லாம் நான் பேசிட்டு எல்லாமே ஏர் ரெசிஸ்டன்ஸும் ஃப்ரிக்ஷனும் இல்லாத ஒரு சர்ஃபேஸில் போடக்குள்ள தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரிப்பா, தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ என்னென்னு கேட்டால் 9.8 meters per second² யூனிட்டோட சேர்த்து சொல்லுங்கள், அப்போ தான் அது ஆக்சிலரேஷன் நமக்கு தெரியும். ஓகேவா? அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.